ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீஜித் ஸ்கெச். நான் உங்கள் ஸ்ரீஜித். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்றைக்கி ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் பாஸ் அப்படின்னு புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்திருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற மட்டும் நீங்கள் ஆல்ரெடி கேமுக்குள்ளே போயிருந்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. பார்த்தோன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட் வந்திருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும் நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் மொதல் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம கீழே கரெக்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ ரேம்பேஜ் பாஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒரு 7 நாளைக்கு இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நம்ம உள்ளே போய் பார்த்தலாம். ஸோ மெயினாக பார்த்தா 3 ரிவார்ட்ஸ் கொடுத்துட்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா அந்த ரெபல் குளோவல் ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்சனோட லக்கி காய், அப்புறம் ஃபீமேல் கிரிம்சன் பார்க்கர் பண்டில் அப்படின்ட்டு 3 ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கு 99 டைமண்ட்ஸ், வெறும் 99 டைமண்ட்ஸ் தான் தேவைப்படுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா காய்ஸ்? ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் நீங்கள் போனால் வெறும் 99 டைமண்ட்ஸ் இருந்தால் போதும், 7 நாளைக்கு இந்த பாஸ் இருக்குது அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் 99 டைமண்ட் போடுறோம். டெய்லி நீங்கள் அந்த வெப்பன் கன் ஸ்கின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஜெண்டரி கன் ஸ்கின்ஸில் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆகல. இப்போ வந்து ரேம்பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் வந்திருக்குது. அதை விட இது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு மாசாக இருக்க போது, ஏன்னா உள்ளே இருக்க ரிவார்ட்ஸ்லாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ணியே காமிச்சிடறேன். ஸோ இந்த வீடியோக்காக பார்த்தா 99 டைமண்ட்ஸ் போட்டிருக்கேன். ஆனால் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. ஏன்டா அப்கிரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க, அப்போ தான் என்னால் எல்லா டீட்டெயில்ஸுமே கவர் பண்ணி சொல்ல முடியும். அதுக்காக தான் நான் அப்கிரேட் பண்ணேன். ஓகே கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே டெய்லி லாகின் ரிவால்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சிக்னல் மாதிரி ஒன்று எரியுது, அதுக்குள்ளே போய் நம்ம பார்த்தலாம். இது பார்த்தீங்கன்னா எப்போ எக்ஸ்பிரி ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆயிரும் அப்படின் மாதிரி. ஸோ டோட்டலாக 7 நாள் தான். இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வந்த M60 மித்தியோசம் தான் எனக்கு அந்த இன்குபேட்டரில் இருக்க 4 கன் ஸ்கின்னுமே இருக்குது. கட்டான அதை வரப்போகிற கட்டான ஸ்கின்னு, அப்புறம் ரேம்பேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு எமோட்டு லெஜெண்டரி எமோட்டு, அது கூட பார்த்தீங்கன்னா மோட்டார் பைக் ஸ்கின்னு கோபராவோடது எல்லாமே ஃப்ரீயாக தராங்க. பட் அங்கே தான் சின்ன ட்விஸ்ட் என்னென்னா, இது எல்லாமே 1 டே லிமிட்டட் தான். ஸோ டெம்பரரி தான், பெர்மனண்ட் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டோட் எல்லாமே கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே கொடுத்த எல்லாமே இப்போ தான் டெம்பரரி தான், அது வெறும் ஒரே ஒரு நாள் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 நாளுக்காவது கொடுத்துருக்கலாம், பட் வெறும் 1 நாள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்து டெய்லி நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏ பாஸ் பார்த்தீங்கன்னா 7 நாள் இருக்குது, நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா M60 ஷேடோ எர்த் சேக்கர் அது கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நான் கிளைம் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்யூப் பண்ணியுமே காட்டுறேன். ஓகே வாஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது கிடச்சிச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா கட்டான ஸ்கின் கிடைக்கும், லாகின் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா போனஸ் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ரெபல் அகாடமி குளோவல் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் இருந்துச்சு. என்னன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1 டே அப்படின்ட்டு டைம் லிமிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த குளோவலுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மென்ஷனே பண்ணல. மேலே இருக்க 7 நாளுமே நீங்கள் கிளைம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த குளோவல் ஸ்கின் கிளைம் பண்ண முடியும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. பாஸே பார்த்தீங்கன்னா 7 நாள் தான். அப்போ 8வது நாள் பாஸ்க்குள்ள நான் எப்படி போவோம் அப்படி மாதிரின்னு தெரியல. பட் குளோவல் ஸ்கின் பர்மனண்டானு தெரியல, மோஸ்ட் ஆஃப் ஆல் பர்மனண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கீழே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷின் அண்ட் ஷாப் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வந்து 3 மிஷின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 டோக்கன் எடுக்கிற மாதிரி இருக்குது. சப்போஸ் இல்லை இந்த மிஷின் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் 50 கோல்டு கொடுத்து இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வேறு மிஷின் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ டெய்லி அந்த மிஷின் முடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 20 டோக்கன் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா, அந்த புளிமூஞ்சி டோக்கன் கலெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தாம்சன் லக்கி காயின் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பவர் லெஜெண்ட்ரியாக நான் அந்த மாதிரி தெரியல, பட் ஒரு நார்மல் கன் ஸ்கின் மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாகவே எடுத்துக்கலாம், அது பர்மனெண்ட் தான் நினைக்கிறேன். பட் எதுக்குமே பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் மென்ஷனே பண்ணல. ஸோ தாம்சன் பார்த்தா பெர்மனெண்ட் தான் நினைக்கிறேன். குளோவால் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்மனெண்ட்டாக டெம்பரரியான சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஏன்னா அதை ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, பட் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. இந்த 7 நாள் கிளைம் பண்ணிங்கன்னா அடுத்த தான் நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ளே மேட்சஸ் அண்ட் வின் ரிவார்டு அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீமேல் பண்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 மேட்ச் விளாண்டிங்கன்னா ஏதோ ஒரு 5 மேட்ச் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு 5 சான்சஸ் கிடைக்கும். அந்த 5 சான்சஸை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டமாக எதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிடச்ச பண்ணதே கிடச்சா எஃப்எஃப் டோக்கனாக மாறுமா அப்படி மாதிரி தெரியல, பட் கிடைக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நாளில் வந்து கிடைக்கலாம். ஸோ நீங்கள் 5 மேட்சுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா 5 தான் லிமிட்டு. நீங்கள் அதுக்கு மேலே எத்தனை விளையாண்டாலுமே உங்களுக்கு சான்சஸ் வராது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. கேரண்டீடே 20 ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா கிடைக்கும், அதான் 4 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படி மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறேன், இந்த குளோவால் மட்டும்தான். ஸோ குளோவால் ஒர்த்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ சொல்கிறேன் இந்த பாஸ் நீங்கள் போடணுமா வேணாமா அப்படின்னு நான் தாட்டில் இருந்தீங்கன்னா போடுறது பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். அந்த 1 டே ரிவார்டு வச்சு நான் சொல்லலை, பட் இருந்தாலும் போடுறது நல்லதான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா தாம்சன் ஸ்கின் தராங்க, அப்புறம் ஃபீமேல் பண்டில் தராங்க, அதெல்லாம் ஒரு மேட்டரடா அப்படி மாதிரி கேட்டிங்கன்னா மேட்ரு இல்லை தான். பட் குளோவல் ஸ்கின் பெர்மனண்ட் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே நீங்கள் ஒரு மேட்ரு அதை வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும்.
எப்படி சொல்கிறது பெட்டர் ஈவெண்ட் எவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 99 டைமண்ட்க்கு ஒரு குளோவானா இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஸோ அந்த அந்த டைமில் பார்க்கும்போது இது ரொம்ப பெஸ்ட்டாக தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கன் ஸ்கின் கிடச்சிருக்கேன், இன்னும் ஒரு நாள் தான், நாளைக்கு வந்து கட்டான அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எத்தனை பேர் ஆல்ரெடி இந்த பாஸ் போட்டிங்க, இல்லை இல்லை ப்ரோ இனி தான் நான் போட போகிறேன் அப்படி மாதிரி இருந்தாங்க, கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து நம்ம சில வீடியோஸ் போனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வெப்பன் ராயில் பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நான் எனக்கு அது கிடச்சதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட ஆசமான விடுதலை பார்க்கணும். Have a nice day. Bye.